ஹலோ கைஸ், வெல்கம் டு லோக்கல் பை ட்ரீம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்குதா இல்லையோ எனக்கு இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணுற எனக்கு, ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இருந்தவசமாக நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி என்னடான்னு கேட்குறீங்களா? கொமான் கைஸ், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது என்னடா இது நியூஸ் பேப்பர் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நியூஸ் பேப்பர் தான் கைஸ் நம்ம இன்றைக்கி ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்கலாம். நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நம்மளுக்கு இது கொடுத்த கஸ்டமர் வந்து அவங்க ஏதோ ஒரு மெயினான பீப்புள்கிட்ட ஏதோ அவார்டு வாங்கியிருக்காங்க போல். ஸோ அந்த அவார்டு வாங்கிருந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இது அவங்க மறக்கக்கூடாது. இந்த நியூஸ் பேப்பரில், ஏன்னா நியூஸ் பேப்பரில் நம்மளோட ஃபோட்டோ வந்தால் எவ்வளோ குஷியாக இருக்கும். எதனா வில்லங்கந்தனமாக பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் பேப்பர் வந்தால் அதுலாம் சரியில்லை. பட் அதனால் நம்ம ஒன்று சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பேர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வரும்போது அப்போ எவ்வளோ பேர் நம்மளை நியூஸ் பேப்பரில் பற்றி படிப்பாங்க. இந்த நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஸ்டேட்டுக்கே தெரியும், நம்ம ஸ்டேட்டு இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கு, இந்த ஆல்மோஸ்ட் இந்த இந்தியாவுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவான அவங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க, அந்த ஒர்க்குக்கான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் போது ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி அவங்க எங்கிட்ட ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் வீடியோ மேக் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் லைஃப்பில் எதனா பெருசாக சாதிச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வரணும். நான் வந்து வரமாட்டேன், நம்ம மட்டும் நம்ம சொல்லி ஒன்றுனே இதே உங்களுக்கு போதும் ஹாப்பி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எதனா ட்ரை பண்ணி எதனா ஒன்று சாதிக்கணும். ஸோ அதுதான் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தைரியம். சரி காய்ஸ், அங்க வீடியோ கூட போலாம். ஸோ காய்ஸ், அவங்க வந்து இப்போ என்ன செலெக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் கிளாஸு. ஸோ அதனால தான் ஃபைபர் கிளாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாமல் இல்லை. ஸோ கஸ்டமர் ஃபைபர் கிளாஸ் செலெக்ஷன் பண்ணதால் ஃபைபர் கிளாஸ் போடுறேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அவங்க எங்கே ட்ராவலிங்கில் எடுத்து போகிறாங்க போல். ஸோ அதனால் ஃபைபர் கிளாஸ் கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் ஃபைபர் கிளாஸ் போடுறேன். ஃபைபர் கிளாஸ்னால் என்னடான் தெரியாதவங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபைபர் கிளாஸ் வந்து பிரேக்கபிள் ஆகாது, கிளாஸ்னால் பிரேக் ஆகும். ஸோ அதுதான் கிளாரிட்டிலாம் சேம் இருக்கும். இது மேலே ஸ்டிக்கர் இருக்குது, உங்களால் தான் ப்ரௌனிஷாக தெரியும். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டால் கிளியராக கிளாஸ் மாதிரியே இருக்கும். பட் இது பிரேக்கபிள் இல்லை, அது பிரேக்கபிள், இது ஃப்ளெக்சிபிள். ஸோ அதுதான் ரீசன், கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். பட் ஃபைபர் கிளாஸ் என்னன்னா தூள்லாம் உட்காந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா அதில் அப்படியே ஒட்டிக்கும்.